உங்களுக்குள் கர்த்தர் நற்கிரியைகளை தொடங்கி இருக்கிறார். ஆமென். அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவோம். ஆமென். 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்குள் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது முக்கியமான நேரம். எல்லாரும் நல்ல சுற்றுலா இருங்கோ. இதெல்லாம் கர்த்தருடைய கிரியைகள். நமக்குள் நற்கிரியைகளை தொடங்கினது கர்த்தர். மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் இந்த நற்கிரியைகளை தொடங்கினார். ஆமென். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவரும் கர்த்தர் தான். இந்த சபையை துவக்கினவரும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் தான் இதை ஆரம்பித்தார், அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவுனால திருச்சபையை உண்டாக்கி கர்த்தர் நடத்தி வருகிறார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக பாஸ்டர் ரோமிலுக்கும் அவருடைய மனைவிக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பரந்த உள்ளம் தேவை இப்படி ஒரு சபையை நடத்துவதற்கு. குறுகிய மனப்பான்மை இல்லை, பரந்த உள்ளம் தேவை. அப்படி பாஸ்டருக்கு அந்த ஒரு உள்ளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாய் போல உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சபையை தாவுப்படை போல, தாய் போல இவர்கள் நடத்தி வருகிறார்கள். தங்களுக்கு கூட இருக்கிற மக்கள் ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்கிறதுல சந்தோஷம் அடைகிறார். சில சமயங்கள் நான் பாஸ்டர் ரமிலோட காரில் இருந்து கதைக்கும் போது சொல்லுவாங்க, இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, இன்னும் தங்களை வளர்த்து கொள்ள மாட்டாங்கன்னு கவலைப்படுவாங்க. சில பேர் தங்களை வளர்த்து கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எங்களால் வளர்ந்துட போகிறாங்க. ஆனால் பாஸ்டர் ரமில் எப்பொழுதுமே இன்னும் வளரணும், இன்னவர்கள் சிறப்பாகணும், போதிக்கிறதுல சிறப்பாகணும், நடத்தையில் சிறப்பாகணும் அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறார், பாரப்பட்டிருக்கிறார். ஆகவே தான் எத்தனை சபைகள் உருவானாலும் பாஸ்டர் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஊழியம் செய்யலாம், நல்ல மனசாட்சியோடு ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம். நல்ல மனசாட்சியோடு சுத்த இதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிற இவர்கள் உள்ளத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்டீரியர் மோட்டிவ்லாம் பார்க்க முடியாது பாஸ்டர். அல்டீரியர் மோட்டிவ்னால் முன்னுக்கு ஒன்று பின்னாடி ஒன்று, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. திறந்த புத்தகமாக இருப்பார்கள், ஓப்பனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உள்ளத்தோடு அவர்கள் செய்கிற ஊழியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருக்கு இப்படி ஒரு தரிசனம் இருந்த பொழுது அதை கர்த்தர் இங்கே உள்ளவர்களை வைத்து, இந்த செல் இடத்துல உள்ளவர்களை வைத்து அதை உறுதிப்படுத்தி, முக்கியமாக பிரதர் அண்டன் சிஸ்டர் வந்துட்டா, அவங்க இந்த இடத்துல பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள். அதோடு கூட பிரதர் தேவகுமார் அவருடைய மனைவி, அதோடு கூட கமிலாஸ் அவருடைய மனைவி, நாலு பிள்ளைகளோடு ஓடி வந்து இங்கே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து வரும்பொழுது பலனளிப்பார். ஆமென். கிறிஸ்து வரும்போது பலனளிப்பார் மட்டும்னு சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது, இம்மையிலும் மறுமையிலும் பலனளிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தரால் வருகிற மகிமையை நம்ம எப்போதுமே விரும்பணும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தரால் வருகிற மகிமையை விரும்பாமல் மனுஷனால் வருகிற மகிமையை விரும்புகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? மனுஷனால் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள்
தேவனோடு டிஸ்கனெக்ட் பண்ணப்படுகிறார்கள், துண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள், தேவனை விசுவாசித்து தேவனோடு சேர்ந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் யாவரும் கர்த்தரால் வருகிற மகிமையை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திருச்சபை தவறவிட்ட ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்திட்டு போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஏழாவது, எல்லாருமே தவறு விட்டோம். சாத்தான் இந்த காரியத்தை சபையில மறைக்கிறான், சபையை ஆராதிக்க கொண்டு போய்விட்டான். சாத்தான் சபையை ஆராதிக்க துதிக்க அவர்களுடைய கண்களை மறைக்க மாட்டான், சபையுடைய கண்களை ஆராதிக்க மறைக்க மாட்டான் சாத்தான். இன்னைக்கு ஆராதனை இல்லை, பஞ்சமே இல்லை. புது புது பாடல், புது புது இசைகள், சும்மா ஒரு காலத்தில் இந்த ஒரு கருப்பு பொட்டி தான் சர்ச்சில் இருக்கும். என்ன பொட்டி? ஹார்மோனியம், அப்புறம் இந்த பியானோ பழைய காலத்தில் அப்படி இருந்த சபைகள் போக, முத முத இந்த ஏதோ ஒரு இதை கொண்டாந்து வச்சாங்க சர்ச்சில் இசை அடிக்கிறதுக்கு. பீகளை கொண்டாந்து இறக்கிட்டான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆராதனை அவசியமா? இது என்ன, அது தொட்ட கொண்ட கட்டப்பட அடிக்கிறது, பங்கோ அடிக்கிறது, ட்ரம் அடிக்கிறது, இதெல்லாம் சேர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தா உலகத்தை சேர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடான்னு ரொம்ப எதிர்த்தாங்க அந்த காலத்தில். இந்த இந்த பொட்டி உள்ள போகிற போது எந்த இது இந்த ட்ரம் இந்த தேதத்தவர் அந்த மாதிரி ஆராதனை, அந்த மாதிரி ஆராதனை தவிர கொஞ்சம் பாட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இந்த 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 மாதிரி அடிக்கிறதுலாம் என்னடா, அது உடுக்கு அடித்த மாதிரி இருக்குது, என்னடா கோயிலில் அடிக்கிற மாதிரி இருக்குது, இங்கே கொண்டாந்து அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி கிரிட்டிசிசம்லாம் வந்துட்டு அதை அப்படியே படுத்து போச்சு. இப்போ அது இல்லாமல் ஆராதிக்க முடியாது. இப்போ வச்சு வா நம்ம தம்பிங்களாம் ஒரே மிஷினில் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க, தூள் கலப்புறாங்க. அப்புறம் ஆராதிக்கும் போது அசையக்கூடாது, அசைஞ்சாலையா அசையற அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அசையாதீங்க, பயபக்தியோடு தலைகளை வணங்கி கைகளை உயர்த்தினாமல் தலைகளை வணங்கி அப்படி ஒரு ஆராதனைலாம் வந்துச்சு. போக போக ஆராதனை இம்ப்ரூவ் ஆகி இப்போ என்னன்னா செம்ம குத்து டான்ஸ்லாம் வருது, பழுது டான்ஸ் சொன்னால் அதையும் நாங்கள் சில பேர் எதிர்க்கிறோம். ஆனால் போக போக சபையே டான்ஸ் ஆட போகுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் எதுவுமே புதுசாக வரும்போது அந்த காலத்தில் எதிர்த்தது போல எதிர்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் போக போக அவங்க சந்ததி முடிஞ்சால் இந்த புது சந்ததியெலாம் எழுப்புறாங்க, எல்லா பயன்களும் மண்ணுக்கு வந்து கலக்குவாங்க. அவன் ஆரம்பத்தில் அது அவர்கள மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு அது பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து இப்படியே பார்த்து ஆராதிச்சதுனால எவனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் போக போக சபை நீங்களாம் பாட்டியான பிறகு பார்ப்பீங்க, சிச்சு உலகத்தையே சிரிச்சு கொண்டு வந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அந்த மாதிரி ஆடுறானுங்கன்னு சொல்லுவீங்க, பயன்கள் வேற மாதிரி போயிடுறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆராதனைலாம் முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கு. அதில் சாத்தான் வந்து பூந்து தடுக்க மாட்டான் யாரையும், ஏன்னா அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ குதிச்சாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஆடுனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பாடுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உன்னதமான தேவனுடைய நோக்கத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த ஏரியா மட்டும் தான் உங்களை பிளாக் பண்ணுவான், வேற எதையும் பிளாக் பண்ண மாட்டான், வேற எதையும் தடுக்க மாட்டான். இந்த ஏழாவது வருஷத்தில் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவர் ஆராதனையை விட மேல இன்னொரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். வேதத்துல ஆராதனையை கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார் அப்படி சில வசனங்கள் இருக்கு. பாடல்களை நிறுத்த சொல்லியிருக்கிறார், இசைகளை நிறுத்த சொல்லியிருக்கிறார், பலிகளுடைய திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்டிருக்கிறார். இவர் தான் பலி செலுத்த சொன்னாரு, ஏன் பலி செலுத்துறன்னு கேட்டார் ஆண்டவர். பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்டார். ஆமோஸ் புத்தகத்துல உன்னோட பாடல்களுடைய இறைச்சலை நிப்பாட்டுன்றார், உன்னோட பாடல்களுடைய இறைச்சல் தான் வேணான். ஐயோ அதெல்லாம் சகிச்சு நான் கேட்டு கேட்டு வச்சிக்கேவாயிட்டேன்னு சொல்றாங்க, நொந்து போயிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன், நிறுத்திடுறான்னு சொல்லிட்டேன். உன்னோட பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு வச்சிக்கேவாயிட்டேன்.
எனக்கு வக்காட்சி கொடுறப்பான்றாரு ஆண்டவரே. நுப்பாட்டிரு எனக்கு வேண்டாம் பாடல்ன்றாரு. ஏன் வேண்டாம்னு சொன்னா, அதுக்கு மேல இன்னொன்னு ஆண்டவர் தேடினார். ஆனா இன்னைக்கு பாடல் எழுதும் போது பாட்டுக்காரங்களாம் பாடல் எழுதும் போது அப்படி எழுதிடுறாங்க, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. எல்லாமே ஆராதிக்கன்னு நினைச்சு எழுதிவிட்டாங்க பாடல். பாடல் எழுதுறவங்கன்னா பாட்டு தான் கடவுள் விரும்புற மாதிரியும், ஆராதனை இல்லாட்டினா அவர் அசைவே ஆட மாட்டாத மாதிரியும், ஆராதனை இல்லாட்டினா அவரை செயல்படுத்த வைக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டோம் நம்ம எல்லாம். ஆதியில பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினா. யார் பாடி அந்த அசைவாடினா? ஒருத்தரும் பாடி அசைவாடின. தேவனுக்கு துதி தேவையில்லைங்க, உங்களுக்கு தான் துதி தேவை. தேவனுக்கு துதி தேவையில்லை, அவர் என்றைக்குமே சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறார். இங்கே விட சூப்பரான துதி அங்கே இருக்கு. ஆனால் அவரை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு ஆராதனை தேவையில்லை, உங்களை அவரோட பணி பண்ணுறதுக்கு ஆராதனை தேவை. உங்களை ஆண்டவரோடு இணைப்பதற்கு தான் ஆராதனை தேவையுடைய, அவரை இணைப்பதற்கு இல்லை. அவரை எப்பயுமே அசைவாடுகிறார். இரண்டு மூன்று பேர் நாமத்தில் கூடும் பொழுதே உங்க கூட பண்றாரு. அப்புறம் என்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. என்ன தூச்சிக்கிட்டேவா இருக்கீங்க நீங்க? காலையிலேயும் தூச்சிட்டா இருந்தீங்க இல்லையே, சமைக்கும் போது தூச்சிட்டா இருந்தீங்க, எப்போதும் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் துதி ஆராதனைத்தான் ரொம்ப முக்கியம்னு அழுத்திடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். துதிக்கிறது அவசியம், ஆனா சேர்ச்சி என்ன தப்பு பண்றாங்க? இன்னைக்கு ஏன் சேர்ச்சில் பிழைகள் நிறைய இருக்கு? சேர்ச்சி ஆரம்பிக்கிறோம், உள்ளுக்கு அங்கோட்டு ஒரு பிரச்சனை, இங்கோட்டு ஒரு பிரச்சனை, சேர்ச்சி குழம்பி போய், சேர்ச்சி உடஞ்சி போய், இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சேர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோம். நம்ம சேர்ச்சி தவறக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். எல்லாரோட இருதய துடிப்பு ஆராதனையாக இருக்கக்கூடாது, எல்லாரோட இருதய துடிப்பு ஆத்மாதாயமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆத்மாதாயம் ஊழியம் செய், ஆத்மாதாயம் செய், அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டேன். ரச்சிக்கப்பட்டீங்க சும்மா இருக்கிற ஆண்டவருக்காக ஏதாவது செய், தவறில்லை, அது நல்லதுதான், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆனா ஊழியம் செய்தவர்கள் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதத்துல, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்க மறக்க கூடாது. பவுலே சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே என்ன மாதிரி போக முடியும்? ஆகாதவன போக முடியும். அதாவது எவ்வளவு பிரசங்கித்தாலும், எத்தனையோ சர்ச்சை கட்டினா ரிஜெக்ட் பண்ணப்பட முடியும் என்பதை நீங்க மறக்க கூடாது. ஏனென்றால் ஊழியத்தை விட மேலானது ஒண்ணு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஊழியத்தை போட்டு போட்டு அட்டி அட்டி நடிச்சு ஊழியம் செய்யணும்னா நல்லவன் மாறியும், ஊழியம் செய்யாதவங்களா கெட்டவன் மாதிரி நினைக்கூடாது. ஊழியத்தை கூட கர்த்தர் வெறுக்கிறார். சில இடங்கள் சில பேரோட ஊழியத்தை கூட கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, நான் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்றேன், இதுதான் எனக்கு எனக்கு இதுக்காக ஆண்டவர் உலகம் தோன்றும் போல எடுத்தான் இல்லைங்க. இது என்னுடைய பாட்டு, ஒரு சின்ன ஒரு ரோல் பிளே பண்ணுறேன் அவ்வளோதான், சின்ன ஒரு காரியத்தை செய்கிறேன், பிரசங்கிக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் மேலானது ஒன்று இருக்கு, அது என்னன்னு இன்னைக்கு சொல்கிறேன். நான் டைம் இல்லை, நான் சொல்லிட்டு அதை நோக்கி நீங்கள் போகணும்னு நான் விரும்புகிறேன். ஊழியம் செஞ்சவங்க கூட ஒரு காலத்தில் ஆண்டவனுக்கு நிற்கும் பொழுது உங்கள் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், ஏய் நீ பழையா சொல்லிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உங்க நாமத்தில் தான் தீர்க்கதர்சி சொன்னு சொன்னாங்க, சரியா சொல்லியிருக்கானுங்க தீர்க்கதர்சி, பழையனா சொல்லுங்க, சரியா சொல்லியிருக்கானுங்க தீர்க்கதர்சனத்தை. உங்க நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும்னு சொன்னாங்க, அவனுங்க வேற வேற நாமத்தில் செய்யலங்க, அவருடைய நாமத்தில் தான் செஞ்சாங்க, பிசாசுகளும் ஓடி இருக்கு. பிசாசுகள் ஓடணும்னா எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? நாலாம் பிசாசு ஓட்டும் போது ரெண்டு ஒன்று ஓடுது, அஞ்சு நிற்கிது அப்படியே. உம் நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? ஒன்னு ரெண்டு அற்புதம், அநேக அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. ஊழியர் நல்லா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன் நான், சிறப்பா ஊழியர் செஞ்சிருக்காங்க. ஆண்டவர் பகட்டுக்கிட்டு திரும்பிட்டு தெரியாதுன்னு சொல்றாங்க. தெரியாது, நீ யாருன்னு தெரியாதுன்ற என்னங்க அவர் கேட்கிறாரு? ஊழியத்தை விட வேற என்னமோ தேடுறாருங்க, நம்மகிட்ட ஆராதனையை விட வேற என்னமோ தேடுறாருங்க.
இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீங்க அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. இதெல்லாம் வேதத்தை பிரகாரம் தான் சொல்லுவேன் நான். வேதத்தை விட்டு மிஸ் பண்ணவே மாட்டேன் நான். ஜபத்தை விட ஆண்டவர் வேற என்ன பார்க்கறாங்க. நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன்னு சொல்றாங்க. மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேன்னு சொல்றாருப்பா. அப்ப ஜபத்தை விட அவரோட உள்ள உறவாடுறதை விட வேற என்னமோ கேட்கிறாருப்பா நம்ம கிட்ட. ஆமாப்பா சார், ஒருத்தர் மிகுதியாக தானே ஜெபம் பண்ணான். நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன். அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, சூப்பராக ஜெபம் பண்ணான் சொன்னாரு. எப்பா நீ வேணாப்பா, எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாரு. அந்த பரிசை பார்த்து இதெல்லாம் அவசியம்ங்க. இதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கை சேர்ச்சு இதில் தான் பிழைக்குது. எதில் பிழைக்குதுமா? ஆராதனையில் பிழைக்குது, ஊழியத்தில் பிழைக்குது, ஜபத்தில் பிழைக்குது, சர்ச் உபவாச ஜபத்தில் பிழைக்குது. ஆனால் இதில் மட்டும் நின்றுச்சுன்னா சர்ச் வந்து ஓடாதுங்க வாழ்க்கை. சர்ச் போகாதுன்றேன், அடுத்த கட்டத்துக்கு போகாது. இதெல்லாம் செய்கிற சர்ச்சை தான் நம்ம சுற்றி இருக்கு. இந்த நாட்டிலையும் இருக்கு, இதே பட்டணத்தில் இருக்குது, ஏன் இதே இதே எல்லா இடத்துலையும் இந்த செய்கிற சர்ச் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த சர்ச் இந்த மாதிரி இருக்கு? ஏசு சொல்றாரு, ஒருத்தனை வாசிப்பு இந்த வசதி எல்லாரும் மத்திய 23 மத்திய 23 15 வசனம் படிங்கப்பா. 23:15 படி. கொஞ்ச நேரம் கேளுங்க, என் கூட தயவு செய்து கவனமா கேளுங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, கொஞ்சம் சவுண்ட் கீழே இறக்கி விட்டு பாருங்கம்மா, பயமா இருக்கு எனக்கு கொஞ்சம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, ஐயா அண்ணே அதுக்குள்ள சவுண்ட் அடிச்சுப்பிடிங்க. ஓகே கேட்டுப்பா. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு என்ன பண்ணது? உங்களுக்கு வந்து ஆபத்துறான்னு சொல்றாரு. மட்ராஸ் தமிழ்ல சொன்னா உனக்கு ஆப்புடான்றது. மட்ராஸ் தமிழ்ல சொன்னா, மட்ராஸ் காரன் குப்பத்து தமிழ்ல சொன்னா உனக்கு ஆப்பு தான். மாயக்காரனே வேதப்பாரனே உனக்கு ஆபத்துடா. இப்படிலாம் ஆபத்துன்னு சொல்றாரு. என்னவா வாசிங்க, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி, ஒருவனை உங்க மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரும்படிக்கு, காசை போட்டு செலவு பண்ணி இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு காசு அனுப்பி, அங்க இருந்து பர்மாவுக்கு காசு அனுப்பி, சர்ச் எப்படியாவது ஆத்மாக்களை சேகரிக்கணும்னு அங்க இருந்து கொண்டாந்து இங்க ஒரு சபையை ஆரம்பிச்சு ஆத்மாக்களை எப்படி சேகரிக்கணும்னு தூங்காம வேலைக்கு ஓட் பண்ணி ஓடி வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுல சமைச்சது போடல ஓடுறது பிள்ளைங்களை கூட்டிட்டு ஆத்மாக்களை தேடுறோம். ஒருத்தர் நம்மளுடைய மார்க்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், நல்லது. ஆனால் வந்தவன் என்ன ஆயிட்டான்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு ரட்சிப்புள்ள வந்தவெல்லாம் ரட்டிப்பான நரகத்தின் மகனா மாத்திட்டு இருக்கிறோம் சொல்றாரு. வாசிங்க பா, திரும்ப வாசிங்க அந்த வசந்த முடிமா. உங்களுக்கு ஐயோ, இன்னைக்கு எத்தனை பேரு இதே பாரிஸ்ல சர்ச் விட்டு வெளியே நிக்கிறான் போய் பாருங்க. நீங்க போய் பாருங்க, சர்ச் விட்டு வெளியே தான் நிக்கிறான். உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தார் ஆக்கும்படிக்கு, சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது, ஆனால் நீங்க சொன்ன சத்தியத்தை கேட்டுட்டு, ஒரே இறைவன் யெகோவான்னு சொன்னதை கேட்டுட்டு, மற்றதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு கேட்டுட்டு அவனுங்க உங்க மார்க்கத்துக்குள்ள வந்துட்டானுங்க. வந்த பிறகு என்ன ஆகிடுறாங்க? நீங்க ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கிறவனே நரகத்தின் மகனா தான் இருக்கிறான். உள்ளுக்கு இருக்கிறவனே இந்த மாதிரி ஊழிய செய்யறவனே எப்படி இருக்கிறானா? நரகத்தின் மகனா தான் இருக்கிறானா? கொண்டு வந்தவனே ரட்டிப்பான நரகத்தின் மகனா மாத்தி இருக்கீங்கன்னு சொன்னான். நான் இத சொல்றதுனால தயவு செய்து சேர்ச்ச மேல பழி சுமத்தல. சேர்ச்ச விட ஒரு நல்ல உறவு உள்ள குடும்பம் வேற எதுவா இருக்க முடியும்? சேர்ச்சை விட கனத்துக்குரிய ஒரு இடம் எதுவா இருக்க முடியும்? பார்லிமெண்ட் செய்ய முடியாததான் சேர்ச் செஞ்சு முடிக்குது. பார்லிமெண்ட் சாதிக்க முடியாததான் சேர்ச் சாதிக்குது.
இன்னைக்கு உலகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சேர்ச்சி இருக்கிறதாலதான். உண்மை தானே, நான் சொல்றது உண்மைதான். சேர்ச்சி மட்டும் இல்லாட்டினா இந்த பூமிக்கு உப்பு இல்லாட்டினா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இந்த சர்ச் இல்லாட்டினா நம்பினா போயிடும். சர்ச் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். ஆனா அப்படி இருந்தும் சாரமற்று கிடக்குறோமே, அதைத்தான் என்னோட ப்ராப்ளம் சொல்றேன். சாரம் இல்லாம இருக்கிறோமே, மரக்கால் கீழே ஒழிக்க வச்ச ஒரு வெளிச்சமா இருக்கிறோமே. புறச்சாதிகள் நம்மளை கேவலமா பேசுற அளவுக்கு இன்னைக்கு நாமளும் சர்ச்சும் ஊழியக்காரனாக என்ன போல பாஸ்டர்களும் நாங்க இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன என்னன்னு சொல்லிட்டு முடிச்சோம்னா, என்னன்னா, we fail to discover the ultimate purpose of Christian life. என்ன தெரியுங்க, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையோட உன்னதமான நோக்கம் என்னன்னு அதை பிடிக்க தவறிட்டோம். பவுல் இப்படி சொல்றாரு, வாசிப்போம் இந்த வசனத்தை எல்லாரும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் இந்த நம்ம பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு தமிழ், என் தமிழ் விளங்காது, பிரெஞ்சு பிள்ளைங்களுக்கு, பிரெஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தயவுசெய்து அப்பா அம்மா எப்படியாவது விளக்கி சொல்லிடுங்க, பாஸ்டர் என்ன சொன்னார்ன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, என் மகன் போன வாரம் நம்ம சர்ச்சுக்கு வந்துருப்பாரு. என் மகன் 8 வயசுலேருந்து சர்ச்சில் ஆர்கன் பிளே பண்ணுறான். 8 வயசுலேருந்து சர்ச்சில் ஊனி செய்கிறான். உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன்னு? எதுக்கு தான் கவலைப்பட்டேன்? போய் ஓகனுக்கு பிள்ளை நிற்கிறான்னு கவலைப்பட்டுருந்துருவான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் கூட செய்கிறாங்க, அம்மானு சந்தோஷப்படுவாங்க. நான் சந்தோஷப்பட்டதே இல்லை. நான் அதை விட ஓகனுக்கு மண்ணுக்கு இருக்கிறத விட அவன் கடவுளுக்கு மண்ணுக்கு நிற்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேற எவனா பிடிங்கிட்ட அவன் வந்து துதிக்கிட்டோம், அவன் வந்து துதிக்கிட்டேன், என் மகன் வந்து ஆண்டவரை துதிக்கிட்டோம், என் மகனுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடுதல் நடக்கட்டும். நான் எவ்வளோ கவலைப்பட்டுருவேன். ஒரு சமயம் எப்படி ஆசைப்பட்டேன் என்ன ஆகியா, நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு அந்த பைபிள் ஸ்கூல் படித்த நான் படித்த பைபிள் ஸ்கூலில் வருஷத்துக்கு ஒரு தடவை கிராஜுவேஷன் நடக்கும், பட்டமளிப்பு விழா. அதில் போய் உட்காந்துருப்போம், புதுசு புதுசாக 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு உள்ளத்துக்கு போகிறேன்னு பட்டமளிப்பு விழா நடக்கும். நாங்கள் உட்காந்துட்டு யோசித்தோம், நான் இப்போ என் பிள்ளைங்க இந்த மாதிரி பட்டமளிப்பு விழாவில் பட்டம் அளிப்பார்களோ, ஆண்டவரே அதை நான் காண வேண்டும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். 2 வருஷத்துக்கு பிறகு என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வேணாம் ஐயாப்பா, என் பிள்ளை பட்டம் அளிக்கலன்னா பரவாயில்ல, ஆனா ஒருத்தரை மன்னிக்கிறவனா இருந்தா போதும். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருத்தரை மன்னிக்கிறான். இதை எப்ப என் மகன் வந்து மத்தவனை மன்னிக்கிறானோ, என் பிள்ளைங்க மத்தவனை மன்னிக்கிறோம், அதை விட பட்டம் அளிப்பு வேற எதுவும் பண்ண. இப்படி ஒரு பட்டம் அளிப்புலாம் நான் பார்க்கணும் விரும்பல, என்ன வரைக்கும் விரும்பலையே. என் மகன் படிச்சாருக்கு 3 வருஷம், 2வது மகன் 3 வருஷம் படித்தாரு, எங்கள் சேச்சில் தான் பாஸ்டராக இருக்கிறாரு. நான் எங்கள் வீட்டில் அவனை குறித்து தான் ரொம்ப கவலைப்படுறேன். பாஸ்டருக்கு அழைக்கப்பட்டவன், 8 வயசுலேருந்து கடவுள் அவனை அழைச்சிட்டு இருக்காரு, அவனை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுறேன். முக்கியமான சாரத்தை இழந்துட்டு உட்காந்துருக்கிறான், இன்னும் சாரத்தை பிடிக்க மாட்டுறாங்க. எத்தனை பிடிக்கணும் அதை பிடிக்க மாட்டாங்க. மைக்கை பிடிச்சா போதுமாங்க, ட்ராமா பிடிச்சா போதுமா? வாசிப்போம் அந்த வசனத்தை. நான் அடைந்தாயிற்று, வர்ஸ் 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன கவனிங்க, கொஞ்ச என்ன கவனிங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நான் எதற்காக வந்தேனோ அதற்காகவே நான் ஓடிட்டு இருக்கேன் வரைக்கும். அது பெரிய ஒரு தவறுங்க. ஓஹோ, நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நான் எதுக்காக ஆரம்பத்துல வந்தேனோ அதுக்காகவே இன்ன வரைக்கும் வாழ்றாங்க கிறிஸ்தவங்க. எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா?
இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சரித்திரம் கேட்டா, சாட்சி சொல்லுங்க அண்ணா, எதற்காக இயேசு ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி என் மகன் வருத்தமா கடந்தான், வியாதியில கடந்தான், அவன் சுகமே இல்லாம போச்சு, இயேசு சுகப்படுத்தினா அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க சாட்சி. இன்னொருத்தர் சொல்லுங்க, பணத்துல நான் நொறுங்கி போய் கடந்தேன், பொருளாதாரம் அற்று கடந்தேன், கடவுள்கிட்ட வந்தேன், என்ன ஆண்டவர் நல்லா இருந்தான், கர்த்தருக்கு சோஸ்திரம், விசா இல்லாம அனாதையா ரோட்ல கடந்தாங்க, இயேசு கிட்ட வந்த விசா கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ற, சொந்த வீடே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது இது வந்து நடக்கணுங்க. இது நீங்கள் எதற்காக இயேசுக்கு வந்தீங்கன்னு தான் நான் இது கேள்வி. இப்ப கேள்வி என்னன்னா, அவர் எதற்காக உங்களை பிடிச்சாரு, அதை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். நீங்க எதற்காக இயேசு கிட்ட வந்தீங்களோ அதுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்றாங்க. சர்ச்சுக்கு வர்றது எது தெரியுமா, அடுத்த தேவையை கடவுள் சந்திக்க மாட்டாரா, அடுத்த என் குடும்பத்தோட சமாதானம் கொடுக்க மாட்டாரா, தசமா கொடுப்பாங்க, எது தெரியுமா கொடுப்பாங்க, நான் கொடுத்தா ஆண்டவர் எனக்காக தான் செய்வாரா, எது எடுத்தாலும் தன்னுக்காக எதற்காக தேவன் வந்தாங்களோ அதுக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் வராங்க ஆண்டவர்கிட்ட. ஆரம்பத்துல பரவாயில்லங்க, நீங்க அதுக்காக ஆண்டவர்கிட்ட வரலாங்க, ஆனா கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் எதற்காக உங்களை பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசையா தொடரணும். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களை எதற்காக பிடித்தார், நீங்க எதற்காக தேவனை பிடிச்சீங்கன்னு கேட்கல, தேவன் உங்களை எதற்காக பிடித்தார், உங்களை தேவன் எப்ப பிடிச்சாரு தெரியுமா, என்ன 15 வயசுல பிடிச்சாரு, ரட்சிக்கப்பட்டேன், அது இல்லைங்க, அந்த புடியை சொல்லல, 15 வயசுல ரட்சிக்கப்பட்டன அந்த புடிப்பை சொல்லல, சில பேர் 35 வயசுல ரட்சித்திருப்பாரு, அந்த புடியை சொல்லல, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, ஆதாமெல்லாம் வர்றதுக்கு முன்பதாகவே, இந்த நட்சத்திரமெல்லாம் படைக்கிறதுக்கு முன்பதாகவே, இந்த வானமே வர்றதுக்கு முன்பதாக, ஆதாமே வர்றதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டான். ஆதாமுக்கு முன்னுக்கு நீங்க இருக்கீங்க பிரதர், ஓ அப்படின்னா நீங்க யாரும் சிந்திச்சு பாருங்க, ஆதாம் வர்றதுக்கு முன்பதாக, ஆபிரகாம் வர்றதுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை முன் குறித்தான். எதற்காக கண்டுபிடிங்க, உங்களை பிடிச்சது வந்து 15 வயசுல சொல்ல முடியாது, உங்களை பிடிச்சது உலகம் தோன்றதுக்கு முன்பதான், உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன் குறித்தான், உங்களை கிறிஸ்துவுக்குள் பார்த்தான். ஐயா, உன் தாய் வயிற்றுல 1 மாசம் கர்ப்பவதி ஆன பிறகுதான் சொல்லுவான், எனக்கு பிள்ளை தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான். தாய் வயிற்றுல 1 மாசம் தான் கண்டுபிடிச்சாயா, ஆனா நீங்க உலகம் தோன்றது முன்பதாகவே கிறிஸ்துக்குள்ள அவருடைய கருவறைக்குள் இருந்தீர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய கருவறைக்குள்ளதான் முதலாவது அங்கதான் இருந்தீங்க, அங்க ஆண்டவர் ஒரு பெரிய கனவுல உங்களை உருவாக்கினார் பாருங்க, இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு உருவாக்குனார், அதை கண்டுபிடிங்கன்னு சொல்ற. இன்னைக்கு நம்ம எல்லா அழைப்பும் நிறைவேற்ற வெளிக்கிடுகிறோம், புறப்படுகிறோம், ஆனால் ஆதியில் இருந்த உன்னத அழைப்பை நிறைவேற்றுவதற்கு போராடுவதில்லை. தாயின் கருவில் என்னை தீர்க்க தரிசியாக அழைத்தார்னு இவன் சொல்றான், யாரு, நம்ம இறைமையா, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை கர்த்தர் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்தார், புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேர்ந்தெடுத்தார்னு இவன் சொல்றான், யாரு, நம்ம பவுல். இதெல்லாம் தாயின் கருவில் வந்த அழைப்புகள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பட் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகும், உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிதான கனவு இருந்துச்சு, அந்த கனவை நோக்கி நம்ம போகணும்னு விரும்புறேன். அது போனோம்னா, நான் சொல்றேன், அது போனோம்னா இன்னைக்கு சர்ச் எல்லா பிழைகளும் சரியாயிடும். இன்னைக்கு சர்ச்சில் பார்க்குற எல்லா பிழைகளும், இன்னைக்கு உள்ள சர்ச்சில் குறித்து கேள்வி இருக்குல்ல, நம்மளை குறித்து ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நல்ல சரியாகமா இருக்கிறேன், நம்மளை குறித்து ஒரு கேள்வி இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்களை குறித்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, இன்னைக்கு சர்ச்சஸ் என்ன அப்படி இருக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கு, அது இதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், நொந்து போய்கிட்டு இருக்கோம், அப்படியே போவோம், வழக்கம் போவோம். பார்க்கல போனா நம்மளுடைய இளம் சமுதாயம் இந்த மாதிரி வாலிய பயன்கள் இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது இவங்களுக்கு ஆண்டவர் மேலேயே பிரியம் வர மாட்டுது, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தோட. ஸோ எதை சரிப்படுத்தினா எல்லாம் சரிப்படுத்தலாம், ஆராதனையை சரிப்படுத்திடலாம், ஊழியங்களை சரிப்படுத்திடலாம், இந்த உலகத்தையே மாற்றி அமைச்சிடலாம், எதை சரிப்படுத்தலாம் என்பதை இன்னைக்கு நான் சொல்லிட்டு சாப்பிட போவோம். இதை சொல்றதுக்கு இன்னும் ஒரு 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 மணி நேரம் எடுத்துருவாரோ அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா உங்களுக்கு 6 மணிக்கு கொடுத்துருவோம், அது கவலையப்படாதீங்க, எத்தனை மணிக்கு பாடிக்குவா, 6 மணிக்கு பாடி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் ரெண்டு பாடி,
ஓகேவா? இத பத்தி ஃபுல்லா கேட்கணும்னா நான் ஒரு ஸ்கூலே நடத்துறேன். எங்க மலேசியால ஸ்கூல் நடத்துறேன் பாஸ்டர்களுக்காக, சர்ச் லீடர்ஸ்களுக்காக. இந்த டைம் இருந்தாமா அதை பத்தி கொஞ்சம் நிறைய பேசுவோம். இப்ப வருவோம் சத்தியத்துக்கு, வருவோம் எல்லாரும் ரோமர் புத்தகத்துக்கு வாங்க, 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அது என்ன அது நோக்கி போனா எல்லாம் சரியாகும் சொல்றோம். ரோமர் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. படிச்சுட்டீங்களா எல்லாரும்? பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நல்ல செய்தி சொல்றேன் சொல்லுங்க. வாசன ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிச்சிருவாரு அப்படி சொல்லுங்க. இந்த 20 நிமிஷமாக ஒழுங்காக்கணும்னு